எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் அப்படின்னு நான் போன இடம் தான் பிர்லா பிளானிட்டோரியம். அதாங்க பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம். அறிவியலுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது சரி, அறிவுக்கும் நமக்குமே சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் போய் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். கேட்டு திறந்திருக்கேன்னு உள்ளே போனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடு மட்டும்தான் தெரிஞ்சது, ஒன்றும் தெரியலை. போகிற வழியில் ஒரு சூப்பர் லொக்கேஷன் கிடச்சா நம்ம கையுங்காலும் சும்மாவாக இருக்கும். காலை ஃபோட்டோ எடுக்க, கையை ஃபோட்டோ எடுக்க, போஸ் கொடுக்க, ஏதோ பண்ணி உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் டிக்கெட் எடுக்கணும்ட்டாங்க. என்னது டிக்கெட்டா, சரி எடுப்போம் அப்படின்னு எடுத்தா அது ஒரு பெரிய பேப்பராக வந்துச்சு. அதில் பார்த்தா 3:30 தான் ஷோன்னாங்க. அது என்ன ஷோடா, அது என்ன தியேட்டரா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மைனே தெரியல, அது என்ன உருவம்னே தெரியல. சரி ஏதோ ஒன்று, நீ ஒரு ஓரமாக இரு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன். அங்கே போனால் பார்க்கு, ஊஞ்சல் ஆடுறது என்ன, சர்க்கஸ் விளையாடுறது என்ன, அங்கே ஒரு ஹெலிகாப்டர், அது ஏரோப்ளைனா, சாரி ஏரோப்ளைன் வேறு நினச்சா, ஐ நல்லா இருக்கே, போய் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு நினச்சா, ஏன் தங்கச்சி ஒழுக்கு மரியாதை உள்ளே போ அப்படின்னு சொல்லி என்னையே தள்ளி விட்டா. நானும் ஒரு ரவுண்ட் அடித்து உள்ளே போனேன். அங்கே போய் பார்த்தா ராக்கெட் ஸ்வை அப்படின்னு போகிறதுக்கு ரெடியாக நின்றுச்சு. வயிற்றுக்குள்ளே 2 எலிக்குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அதை ஆஃப் பண்ணுவோமே, நாங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தா 40 ரூபாய்க்கு மேகி கொடுத்தாங்க. சரி வேற வழி இல்லையே அப்படின்னு அந்த மேகியை வாங்கி வாயில் தான் வச்சேங்க. ஒரே உப்பு, இதை வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு, இந்த பக்கம் திரும்பினா கண்ணாடி டப்பாவில் கலர் கலராக வச்சுருந்தாங்க. அப்படி என்னன்னு எட்டி பார்த்தா சமையல் கட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ஒன்றொன்று ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தால் கடைசியில் தனியாக இருந்தது. இந்த தனியாவை பார்க்கறதுக்காக நான் தனியாக வந்தேன்னு என்ன நானே திட்டிக்கிட்டு எடுத்தேன் பாருங்க. ஒரு டேக் டைவர்ஸ்ன்னு இந்த பிள்ளை எங்கடா போகுதுன்னு ஃபாலோ பண்ணி போனால் பூக்கடையில் போய் நிற்கிதுங்க. அடா அதாங்க பூவோட பரம்பரை பெயர்லாம் போட்டிருப்பாங்கள்ல அங்கே தான். அடுத்து எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தா குவிஸாங்க. அந்த கம்ப்யூட்டர் நம்மளே கேள்வி கேட்குமா, நம்ம அதுக்கு பதில் சொல்லணுமா? ஆனால் காலகொடுமை என்ன தெரியுமா, அது கேட்டது எங்களுக்கு புரியல, நாங்கள் சொன்ன பதில் அதுக்கு புரியல. சரி இப்போ உன் சங்காத்தவே வேண்டாம் அத்தா அப்படின்னு ஓட்டு வந்துட்டோம். சரி எல்லாம் முடிச்சுட்டு 3D ஷோ பார்க்க போகிறேன்னு ஒரே குஷியில் லைனில் நின்று கண்ணாடியெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் தெரியுதோ தெரியலையோ வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துட்டு ஸ்க்ரீனை ஃபோக்கஸ் பண்ணா கார்ட்டூனு, பட்டாம்பூச்சி பறக்குது, பூனைக்குட்டி ஓடுது, எலிக்குட்டி ஓடுது. இந்த கார்ட்டூன் 3D ஷோவை பார்க்கறதுக்காக நான் காசு கொடுத்து வந்தேன்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களோட, எங்கள் நேரம் நாங்கள் வரையில் தான் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வருமா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெளியே வந்தால் கடைசியில் அந்த கண்ணாடி போட்டதுக்கு என் நெத்தியில் இருந்த பொட்டு போச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அடுத்து எங்கே போகலான்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டு போன இடம் தான் இந்த கப்பல் நிறைந்த ரகசிய அறை. அங்கே போனால் மிதக்கிற கப்பல் இருக்கா, தண்ணிக்குள்ளே போகிற கப்பல் இருக்கா, ஓடுற கப்பல் இருக்கா, ஓடியாற கப்பல் இருக்கா, பறக்கிற கப்பல் இருக்கா, நடக்கிற கப்பல் இருக்கா, ஆனால் அதை சொல்லித்தர ஆள் தான் இல்லை. இட்ஸ் ஓகே, நமக்கு இருக்கிற அறிவை விடவா மற்றவங்களுக்கு இருந்துற போது. ஏன் யூடன் எடுத்தா படிக்கட்டு போச்சு. இந்த படிக்கட்டு எதை நோக்கி பயணிக்குதுன்னா அதை நோக்கி பயணிக்கும் போது தான் உள்ள ஒரு சூப்பரான விஷயம் கண்டுபிடிச்சேன். இட்ஸ் மை ஃபேவரேட் ஒன். அதாங்க மேக்ஸ் லேபு. நிறைய பேருக்கு இது வந்து எனிமி. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அங்கே ஆளும் இல்லை. அப்படியே கீழே வந்தால் நம்மளுடைய ஃபேமஸ் பர்சன்ஸ், சயின்டிஸ்ட், அவங்களுடைய சிலைகள். நம்ம என்னென்னைக்குமே அவங்கள மறக்கவே மாட்டோம். ஸோ அந்த சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் ரீகால் பண்ணிக்கிட்டே வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்தால் ஒரு மிஷின் இருந்தது. அது என்னடா மிஷின்னு பார்த்தா ஹியூமன் பேட்டரியா, நம்மளோட ஹீட்டை வந்து காட்டுமா? நானும் அது ரெண்டுத்துலேயும் கையை வச்சு அமுத்தி அமுத்தி பார்த்தேன். ஆஹ, மிஷின் தான் அடித்தே தவிர ஒன்றும் காட்டலை. அடுத்து என்ன பார்த்தோன்னா காரு, ஜீப்பு, லாரி, டிராக்டரு, ஏரோப்ளைன் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் யாருமே இல்லை. அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியலை. சரி ஓகே ஃபைன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோயம்பேடு தான். ஆனால் கோயம்பேடுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுமா, நம்மளுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இல்லை, அது வந்து கிளாம்பாக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னோட மனசுக்கு தோணுனது. பட் அது ரொம்ப சேடான விஷயம். எத்தனை பேருக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் போனது கஷ்டமாக இருக்குது, பிடிக்கலை அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து தேட்டருக்கு போங்க அப்படின்னாங்க. தேட்டருக்கா, என்ன தேட்டர்னு கேட்டதுக்கு ஸ்கை தேட்டர்னாங்க. ஸ்கை தேட்டரா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக நான் உள்ளே போனேன். என்னடா தேட்டர்னு சொன்னால் இங்கே ஸ்க்ரீனியே காணும் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என் தலைக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தான் அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், அதாவது பிளானெட்ஸ் வந்து
செம்மையாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பக்கத்தில் அப்படியே 3D பார்க்குற மாதிரியான எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. சூப்பராக அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கிட்ட வரும்போது எனக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. பட் நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கிட்ட வரும்போது நோ கிட்ட வராத, ஏற்கனவே அவஞ்சி போய் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்ததுலேயே இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒர்த்தும் கூட. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு மொத்தம் எத்தனை பிளானெட்ஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். 8 இருக்குது, ஆனால் மொத்தம் 9 இல்லை, இன்னும் ஒன்று எங்கே போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அது எப்பயோ ஆதி காலத்தில் படித்தது, இப்போ தெரியவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன், ப்ளூட்டோ தான் இல்லை அப்படிங்கிறத. ஸோ ஓகே ஃபைன், ப்ளூட்டோ தான் நமக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பாய், நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு வெளில வந்தால், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்க்கில் ஊஞ்சல் ஆடாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடிட்டு மாற்றி மாற்றி வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆடின வரை போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன், டாடா பை பாய்.